ஃப்ரெண்ட்ஸ், சில நாட்களுக்கு முன்னாடி உலகத்தோட டாப் டேட்டிங் வெப்சைட் டெண்டர் அந்த வெப்சைட் சில டேட்டாவை பப்ளிக் எதிர்க்க பிரசென்ட் பண்ணாங்க. அந்த டேட்டாவின் பிரகாரம் என்ன ரொம்ப கிளியரா தெரிய வந்துச்சுன்னா, உண்மையில பெண்கள் அவங்களுடைய லவ் பார்ட்னரை தேடிட்டு வராங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட டாப் 80% பெண்கள், அதுல வெறும் டாப் 20% ஆண்கள் கூட மட்டும்தான் மேட்ச் ஆக விரும்புறாங்க. அதாவது டிண்டர்ல டாப் 20% ஆண்கள் மீது மட்டும்தான் பெண்கள் குழியறாங்க. பட் அதே டிண்டர்ல மிச்ச 80% ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க பெண்கள் எதிர்க்க அவங்களோட அன்புக்காக கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆண்கள் தினந்தோறும் பெண்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கூட வரதில்ல. சோ இதனாலேயே நானும் என்னோட டீம் ஒன்னா சேர்ந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணோம். அதுக்காக நாங்க டிண்டர்ல ரெண்டு ஃபேக் ப்ரொஃபைல் உருவாக்கணும். ஒரு அக்கவுண்ட்ல இந்த மாதிரியான ஒரு போட்டோ வச்சோம். அவர் பார்க்க ஸ்ட்ரைட்டா ஒரு நல்ல படிக்கிற பையன் மாதிரி இருப்பாரு. இவர் ஐஐடி ஐஎம்ல இருந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டைலிஷ் கூலான ஒரு பையனோட ப்ரொஃபைல் உருவாக்கணும். இவர் ரொம்ப நல்ல காஸ்ட்லியான கார் அண்ட் ஆண்டர்பிரினர் டாகியோ அவர் கூட வச்சிருக்காரு. அண்ட் ரெண்டு ப்ரொஃபைலையும் 24 மணி நேரத்துக்கு மானிட்டர் பண்ணோம். பட் ஆனா நண்பா, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எந்த ஒரு மேட்சும் கிடைக்கல. ஆனா நாங்களே இந்த ப்ரொஃபைல 24 மணி நேரத்துக்கு உபயோகிச்ச பிறகு கடைசியில கஷ்டப்பட்டு 4-5 மேட்சஸ் கிடைச்சது. பட் ஆனாலும் இதுல எந்த ஒரு பொண்ணும் இந்த நபர் கூட பேசுறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் காமிக்கல. அண்ட் ஈவன் யாருமே ரிப்ளை கூட பண்ணல. பட் ஆனா நாங்க இந்த ஸ்டைலிஷ் கூலான பர்சன் இருக்காருல, இவரோட ப்ரொஃபைல கம்ப்ளீட் பண்ணப்போ என்ன சொல்றது, 10 நிமிஷத்துலயே 15-20 மேட்சஸ் கிடைச்சது. அண்ட் பை த டைம் 24 hours முடியும் போது கிட்டத்தட்ட 50 பெண்கள் இவர் கூட பேச முயற்சி பண்ணாங்க. வெல், இது ஃபேக் ஐடி தான், பட் ஆனா இது ரியல் ஐடியா இருந்துச்சுனா, சோ இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இத பார்த்துட்டு நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அப்படி இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது, ஏன் பெண்கள் டாப் 20% ஆண்கள் பின்னாடியே போறாங்க, இந்த மிஸ்டீரியஸ் ஆக்சனுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரகசியத்துக்கான பதில் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோல எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா என்னோட மனசுக்கு தோணுன மாதிரி சொல்லல. எந்த விஷயங்கள்லாம் சயின்டிபிக் ஸ்டடிஸ், சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கோ, வெறும் அந்த விஷயத்தை மட்டும்தான் உங்க எதிர்க்கு எந்த ஒரு ஃபில்டர் இல்லாம பிரசன்ட் பண்ண போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், முழுசா தெரிஞ்சுக்க வீடியோல கடைசி வரைக்கும் எங்க கூட இருங்க. யூ ஆர் வாட்சிங் பாலாஜி மதிவண்ணன், லெட்ஸ் பிகின். மேல்கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசுல ஒரு டவுட் இருக்கலாம், நம்மளோட நாட்டுல பசங்க அதிகமா இருக்கிறாங்க, பெண்கள் கம்மியா இருக்கிறாங்க, இதனால வேணும்னா இந்த பிரச்சனை ஏற்படலாம். பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ், உண்மை என்னன்னா இந்த விஷயம் சில வருடங்களுக்கு முன்னாடி உண்மைதான். உண்மையிலேயே பெண்களோட எண்ணிக்கை ஆண்களுக்கு கம்பேர் பண்ணா ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. இதனாலதான் கல்யாணம் ஆகிறதுக்கு பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. பட் அது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட 2020-21 பத்தி பார்த்தோம்னா, எனக்கு நம்மளோட நாட்டுல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதே கம்பாரிசனோட சொல்லணும்னா 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து கிளியராவே தெரியுது நாட்டுல பெண்களுக்கு குறைவில்ல. சோ அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் நல்ல வீட்டுல பிறந்த டீசென்டான பசங்களுக்கு பெண்கள் கிடைக்க மாட்டேங்குது? சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விக்கான பதில் டிண்டரோட இந்த ரிப்போர்ட்ட நம்மளுக்கு கிடைக்குது. இவங்களுக்கு பிரகாரம் நம்மளோட நாட்டுல பெண்களோட எண்ணிக்கை அதிகம் தான். பட் ஆனா அதுல மேக்சிமம் ஆன பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற டாப் கிளாஸ் பசங்க பின்னாடி தான் போறாங்க. அண்ட் அவங்க இந்த மாதிரியான ஆண்கள் கூட மட்டும் தான் சேரணும்னு விரும்புறாங்க. இந்த காரணத்தினாலேயே மேக்சிமமான பசங்க சிங்கிளாவே இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஆக்சுவலா பெண்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி மறைஞ்சிருக்குது. உண்மையில நம்ம எல்லாமேலும் ஒரு ஹையரார்கியோட பகுதி தான். இதுல டாப்ல எந்த மாதிரியான ஆட்கள் வராங்கன்னா, யாரெல்லாம் உலகத்திலேயே ரொம்பவே ரிச்சஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஆட்களா இருக்கிறாங்களோ. பட் அதே பாட்டம்ல எந்த மாதிரியான ஆட்கள் வராங்கன்னா, யார் அவங்களோட லைஃப் வாழ்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ. இப்ப உண்மையில பார்த்தோம்னா, ஒரு பெண் எப்பவுமே அவங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு பையனை தான் சூஸ் பண்றாங்க, யார் இந்த ஹையரார்கியில ரொம்பவே டாப் பொசிஷன்ல இருக்காங்களோ. பட் அதே ஒரு பையன் இந்த ஹையரார்கியில ஒரு பெண்ணை விட கீழே இல்ல, அந்த பெண்ணுக்கு ஈக்குவலா இருந்தாலும் சரி, அப்பவும் இந்த பெண் எப்பவுமே அந்த பையனை அவங்களோட லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ண விரும்புறதே இல்ல. அதாவது நீங்க இந்த ஹையரார்கியில எவ்வளவு அதிகமா போயிட்டே இருக்கீங்கன்னா மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு பெண்கள் கிடைக்கிறது ரொம்பவே சுலபமா இருக்கும். ஏன்னா இந்த கேஸ்ல உங்களுக்கு காம்படிஷன் கிட்டத்தட்ட ஜீரோவா தான் இருக்கும். இதை நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க முடிவெடுக்கிறீங்க அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் வரணும்னு, அப்ப வாய்ப்பு இருக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்னு இல்ல ரெண்டு பெண்களை ஓகே சொல்ல வச்சிருக்கலாம். அதாவது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சு அவங்கள ஒரு கேர்ள் ஃபிரெண்டா மாத்திருப்பீங்க. பட் அதே எலான் மஸ்க் கேர்ள் ஃபிரெண்ட வச்சுக்கணும்னு விரும்பினார்னா, அப்ப நம்ம ஒரே நிமிஷத்துல எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம கோடிக்கணக்கான பெண்களை அவர் கேர்ள் ஃபிரெண்டா வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னா, எலான் மஸ்க் இந்த பொசிஷன்ல டாப்ல இருக்கிறாரு. இங்க காம்படிஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோவா இருக்கும். பட் ஆனா மெஜாரிட்டி ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு நிறைய பசங்க இந்த ஹையரார்கியில ரொம்பவே லோ பொசிஷன்ல இருக்கிறோம். இதனால தான் இவங்க ஆயிரக்கணக்கா எஃபர்ட் போட்ட பெருகும், பெண்கள் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சோ அதுக்கு அர்த்தம், இன்னைக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கான காசு கிடைச்சிச்சுன்னா அப்ப பெண்கள் உங்களை துரத்த ஆரம்பிச்சிருவாங்களா என்ன? சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்ல. அண்ட் இந்த விஷயத்தை சயின்டிபிக்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுல நிறைய பெண்களுக்கு ஒரே பையனோட போட்டோவை 4 விதமான ஸ்டேட்டஸ்ல காமிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் போட்டோல பாத்தீங்கன்னா, அந்த பையனை ரொம்பவே ரிச் அண்ட் ப்ரொடக்டிவா காமிச்சாங்க. அதே இன்னொரு போட்டோல அந்த பையனை ரிச் ஆனா அன்ப்ரொடக்டிவா காமிச்சாங்க. அதாவது அந்த பையனுக்கு ஏதோ ஒரு லாட்டரி கிடைச்ச மாதிரி. பட் அதே மூணாவது போட்டோல அந்த பையனை புவர் அண்ட் அன்ப்ரொடக்டிவா காமிச்சாங்க. அண்ட் ஃபைனலி ஃபோர்த்ல அந்த பையனை புவர் பட்
ப்ரொடக்டிவா காமிச்சாங்க. இப்போ இந்த மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் முதல் அண்ட் நானாவது பாயிண்ட் தான் சூஸ் பண்ணாங்க. சோ இது கிளியரா தெரிவிக்குது, பெண்கள் எப்பவுமே பணத்துக்கு பின்னாடி ஓடுறது இல்ல, பதிலா அவங்க எந்த மாதிரியான ஒரு பையனுக்கு பின்னாடி போறாங்கன்னா யார் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிறாரோ, யார் அவரோட கடின உழைப்பினால அவருடைய வாழ்க்கையை மாத்த விரும்புறாரோ. ஏன்னா யார் ஒருத்தர் கஷ்டப்பட விரும்புறாரோ அவர் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா காசு சம்பாதிச்சிருவாரு. இதனாலதான் நீங்களும் நிறைய பெண்களை பாத்திருப்பீங்க, அவங்க அவங்கள விட லோவர் ஹையரார்க்கியான ஆண்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும், எனக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவருடைய ஆண் அவருடைய உழைப்பினால அவர் வாழ்க்கையை மாத்திருவாருன்னு. சோ இப்ப கேள்வி என்னன்னா, அப்படி பெண்களுக்கு எப்படி தெரிய வருது நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் பர்சன்னு, அண்ட் அவங்க இந்த மாதிரியான பசங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சோ நம்மள போலவே இந்த கேள்விக்கான பதில் கொலம்பியா பிசினஸ் ஸ்கூலோட ப்ரொஃபசர் ரே ஃபிஷ்மன் ஷீனா லிங்கருக்கும் தேவைப்பட்டது. இதுக்காகவே 2002 இருந்து 2004 நடுவுல இவங்க ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட பேர் அவங்க ஸ்பீட் டேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருந்தாங்க. இப்போ இத பத்தி யாருக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸ்பீட் டேட்டிங்ல நீங்க நிறைய விதமான ஆட்களை மீட் பண்ணுவீங்க அண்ட் அவங்கள டேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார பிடிக்குதோ நீங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம். சோ இப்போ இங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரிசர்ச்சர்ஸ் பெண்கள் கிட்ட கேட்டாங்க அப்படி அவங்க ஆண்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு, அண்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வரோ ஒரு பையன் ப்ரொடக்டிவா இல்லையான்னு, உண்மையிலேயே அந்த பையன் ஹையரார்க்கில மேல போக்குறதுக்கு தகுதியா இருக்கிறவனா இல்லையான்னு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த மூமெண்ட்ல எல்லா பெண்களும் என்ன ஒரு பையனோட இன்டெலிஜென்ஸ், ஆம்பிஷன், சின்சியாரிட்டி, ஹானஸ்டி அண்ட் கொஞ்சமான ஃபன்னி பிஹேவியர் பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருதான் அந்த பையன் ஹையரார்க்கி லெவல்ல மேல போகிறதுக்கு தகுதியானவன். இப்போ இத உண்மையா கருதிக்கிட்டு ஆக்சுவலி ரிசர்ச்சர்ஸ் பெண்களை ஸ்பீட் டேட்டிங் பண்ண வச்சப்போ அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது. வெல், பெண்கள் பாத்தீங்கன்னா சின்சியர், இன்டெலிஜென்ஸ், ஃபன்னியான பசங்களை விரும்புவேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் ஆனா உண்மை பாத்தீங்கன்னா வேற இருந்தது. ஏன்னா உண்மை எதுக்கு வந்ததுமே ரிசர்ச்சர்ஸ்க்கு தெரிய வந்துருச்சு. இந்த எல்லா அசம்ஷனோ பெண்கள் ஆண்களுடைய இருக்கணும். The power of positive attitude. இந்த குக்கு எஃப்எம்ல இருக்கிற ஆடியோ புக் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்க உங்க லைஃப் மாத்தக்கூடிய ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல இருக்குது, அதுவும் தமிழ்ல. அதனால தான் குக்கு எஃப்எம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆடியோ புக் சமரி பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு டேட்டுக்கு 25 லட்சம் யூசர்ஸ் இந்த ஆப்ப யூஸ் பண்றாங்க. 10,000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இதுல இருக்கு. ஒரு பிசிக்கல் புக்கை வாங்கி படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணி ஒரு முழு புக்கை ஈஸியா ஆடியோ ஃபார்மட்ல கேட்டு முடிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் 20+ புது புது ஆடியோ புக்ஸ் ஆப்ல ரிலீஸ் ஆகும். பாலாஜி 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்டா குக்கு எஃப்எம் உடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். வெறும் 49 ரூபீஸ் தான். 49 ரூபீஸ்க்கு 1000+ லைஃப் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எத்தனை தமிழ் ஆடியோ புக்ஸ்க்கான ஆக்சஸ் கிடைக்குது, வர்த் தான் இல்லையா? ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. பேக் டு தி டாபிக். யுனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் உடைய ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு இந்த மாதிரியான பசங்களை ரொம்பவே சீக்கிரமா பிடிச்சிருது. யாருடைய பியர்ட்லாம் ரொம்ப நல்லா க்ரூம்டா இருக்குதோ, ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு மெச்சூர் மேனா இருக்கிறதுக்கான சிக்னலா தெரிவிக்குது. அதே யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டனோட ரிசர்ச் என்ன தெரிவிக்குதுன்னா, ஆண்களுடைய டீப் ரொம்பவே ஸ்ட்ராங்கான வாய்ஸ் வந்து பெண்களுக்கு கான்ஃபிடன்ட், ஹானஸ்ட் அண்ட் லாயலா இருக்கிறதுக்கான சிக்னலா தெரிவிக்குதா. அண்ட் அதன் கூடவே ஹாலனுடைய சைக்காலஜிஸ்ட் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஆண்களுடைய நீளமான ஹைட் ஆணுடைய பவர் அண்ட் டாமினேஷனை தெரிவிக்குதா. இதனாலதான் இந்த மாதிரியான ஆண்கள் பெண்கள் எதிர்க்க வந்தா இல்ல இந்த மாதிரியான இமேஜஸ் இவங்க எதிர்க்க காமிச்சா அப்பா அவங்க உடனே யூகிக்கிறாங்க, இந்த பையன் ஹையரார்கி லெவலுக்கு போக தகுதியா இருக்கிறவன். இப்ப நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் பையனுடைய கண்ணோக்கத்துல இருந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த எல்லா விஷயமும் சுத்தமா வேஸ்ட்னு தோணும். அட இது என்னப்பா, பியர்ட், ஹைட், வாய்ஸ் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் அவங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுவாங்களா என்ன? பட் ஆனா நண்பா என்ன சொல்றது, பெண்கள் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பட் ஆனா உண்மையில பார்த்தனா இது அவங்களோட தவறும் கிடையாது. ஏன்னா இந்த எல்லா விஷயமும் நேச்சரோடது. நம்ம பார்த்தோம்னா பெண்களோட பயாலஜி இதான் சொல்லுது. ஒவ்வொரு மாதமும் பெண் மென்சுரேஷன் சைக்கிள்னால அவதிப்படுறப்போ அப்பா அவங்க அவங்களுடைய ஃபர்டிலிட்டியை அமைதியாக்குறதுக்காக எந்த மாதிரியான ஒரு மேல் மீது ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்கன்னா, யாருக்குள்ள டெஸ்டோஸ்டெரோன் லெவல் ரொம்ப அதிகமான அளவு இருக்குதோ, அண்ட் க்ரூம் வியர், டீப் வாய்ஸ் அண்ட் ரொம்ப டாலா இருக்கிற பையன் இந்த எல்லா விஷயத்துக்கும் மேட்ச் ஆவாங்க. அவங்களுக்குள்ள டெஸ்டோஸ்டெரோன் அளவுக்கான குறைவே இல்லைன்னு. இதனாலதான் பெண்களுக்கு சைக்காலஜிக்கலி இந்த மாதிரியான பசங்களே ரொம்ப பிடிக்குது. யாருக்குள்ள டெஸ்டோஸ்டெரோன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு, இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றதுக்காக உலகத்தோட லார்ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட பில்லியன் விகட் தாட்ஸ் அப்படிங்கற புக்லயே பப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஆத்தர் பல நாடோடிய 4 கோடி பெண்களோட இன்டர்நெட் சர்ச் ஹிஸ்டரியே டீப்பா அனலைஸ் பண்ணாங்க. அப்படி பெண்கள் எப்படி ஆண் இருக்கணும்னு பார்க்க விரும்பறாங்கன்னு, அண்ட் அவங்களோட டிசைர் என்னவா இருக்கும்னு. இதிலிருந்து அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, பெண்களுக்கு இந்த மாதிரியான ஆண் ரொம்பவே பிடிக்குது, யாரெல்லாம்
ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கிறாங்களோ, யாரு நாள்தோறும் சொசைட்டியோட ரூல்ஸ் உடைச்சி அவருடைய வாழ்க்கைய அவர் இஷ்ட பிரகாரம் வாழ விரும்புறாரோ. ஏன்னா இந்த மாதிரியான நபர் அவருடைய ரெபிலியஸ் பிஹேவியர்னால இந்த முழு உலகத்தையும் அவரோட விரல் நுனியில அசைக்கிறதுக்கான தாக்கத்தை வச்சிருப்பாங்க. இதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான ஆண் கூட சேஃப்டி அண்ட் லைஃப் லாங் செக்யூரிட்டி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை ஏற்படுது. அண்ட் நீங்க இதை கேட்டு இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. பியூட்டி அண்ட் தி பீஸ்ட், த்ரீ லைட், 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே அண்ட் 300 டேஸ் ஆஃப் ஸ்பார்டன் அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இந்த காரணத்தினாலே பாப்புலர் ஆயிருக்கு. ஏன்னா இதோடைய கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் ரொம்பவே புத்திசாலித்தனமா பெண்களுடைய இந்த வீக்னஸ் மூவில கரெக்டா பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கதைகள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பையனை தான் பாப்பீங்க, ரொம்பவே ரிச் டாமினேட்டிங் பேடஸா இருப்பாரு. சோ பெண்களை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த லெவலுக்கு போக யோசிக்க மாட்டாங்க. சோ நண்பா அதுக்கு அர்த்தம் பெண்களுக்கு அர்ஜுன் ரெட்டி மாதிரியான பசங்களை பிடிக்குமா என்ன? முழுசா ஒண்ணும் இல்ல, பட் ஆனா ஆமா ஆரம்பத்துல அவங்களுக்கு இந்த மாதிரியான பசங்களை தான் பிடிக்கும். ஆனா சீக்கிரமாவே அர்ஜுன் ரெட்டி மாதிரியான பசங்களையும் விட்டுட்டு போயிடுவாங்க. பெண்களோட விதி ரொம்பவே சிம்பிள் தான், அவங்களுக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரியான ஒரு ஆண் தான் பிடிக்கும். ஆனா அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண் சொன்ன மாதிரி அவங்க ஆடணும். இதனாலதான் அர்ஜுன் ரெட்டி கேரக்டர்ல நீங்க ரிச், ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்ஸ், டாமினேஷன் மாதிரியான கேரக்டர்ஸ் பாத்திருப்பீங்க. பட் ஆனா இந்த கேரக்டர் மெஜாரிட்டி டைம் அன்கண்ட்ரோலபிளா இருப்பாரு. இவங்களை பெண்கள் விரும்பினாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இதனாலயே இந்த மாதிரி பசங்களை லாங் டர்ம்க்கு இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா பெண்களுக்கு இந்த மாதிரியான பசங்களை தான் பிடிக்கும். இவங்க ரிச் அண்ட் டாமினேட்டிங்கா இருக்கணும், ஆனா அதன் கூடவே அவங்க பெண்களுடைய கண்ட்ரோலையும் இருக்கணும். அண்ட் இந்த காரணத்தினாலதான் பெண்கள் ஆரம்பத்துல இந்த மாதிரியான பசங்க கூட தொடர்புக்கு வந்துடுறாங்க. இவங்க சொசைட்டி பிளே பாய்னு சொல்லும். பட் ஆனா பெண்கள் இந்த மாதிரியான பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போறப்போ அப்ப அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. அண்ட் இவங்களால யார கண்ட்ரோல் பண்ண முடியுதோ பாவம் கடைசியில் அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கட்ரீனா கைஃப் அண்ட் சல்மான் கானுடைய ரிலேஷன்ஷிப்பே பாத்திருப்போம். ஆரம்பத்துல கட்ரீனா கைஃப் அவங்களுடைய முழு இன்ட்ரெஸ்ட் சல்மான் கான் மீது இருந்தது. பட் ஆனா இவங்களால இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம இவங்களுடைய விரல்ல இவரை ஆட்டி படைக்க முடியாம போனப்போ அப்ப அவங்க கப்புச்சு போட இந்த மாதிரியான ஒரு பையனை தேடிட்டாங்க. இவர் ரிச், ஸ்மார்ட் அண்ட் டாமினேட்டிங்கா இருக்கிறது கூடவே இவங்க சொன்ன மாதிரி ஆடத்துக்கு தயாரா இருந்தாரு. சோ இந்த முழு வீடியோ சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பெண் முதல்ல டாப் 20% பாய்ஸ், அதாவது எந்த மாதிரியான பசங்க ரிச் அண்ட் டாமினேட்டிங் பர்சனாலிட்டி ஷோ பண்றாங்களோ அவங்க பின்னாடி தான் ஓடுறாங்க. அண்ட் அவங்க கூட மேட்ச் ஆக முயற்சி பண்றாங்க. அண்ட் இதுல பெண் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா அப்பா அவங்க மேல்கொண்டு லைஃப்ல இவரே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லனா இந்த சர்க்கிள் ஃபர்தரா போயிட்டே இருக்கும். இங்க பெண் டாப் 20% விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஆண்கள்ல அவங்களோட லைஃப் பார்ட்னரை தேடுவாங்க. பட் ஆனா இதுக்கு நடுவுல எந்த பசங்களா டெஸ்பரேட் ஆகி பெண்களுக்கு பின்னாடி கையேந்திட்டு போறாங்களோ இந்த மாதிரியான பசங்களை பாவம் அவங்கள திரும்பி கூட பாக்குறது இல்ல. வெல், அந்த பையனோட ஃபீலிங் எவ்வளவு ஜெனூனா உண்மையா இருந்தாலும் சரி. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா திருத்திக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க உங்களையே ரிச், ஸ்மார்ட் அண்ட் ஹை வேல்யூ பர்சனா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டாப் கிளாஸ் ஆன பையன் எப்பவுமே அவருடைய அன்புக்காக கையேந்தி கெஞ்சணும்னு அவசியம் ஏற்படாது. பதிலா இந்த மாதிரியான பசங்களுக்கு பெண்கள் அவங்களாவே வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு ஹை வேல்யூ மேனா எப்படி மாறுது, உங்களுடைய தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது, இத பத்தி நாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம். வேணும்னா நீங்க அதையும் செக் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.